குடும்பஸ்தன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணியின் அன்பான வணக்கங்கள். ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ 2023 நிறைய சாதிப்பதற்கு உண்டான ஆண்டாக அமையப்போகின்றது. ஸோ அதில் வந்து ஒவ்வொருவரும் எந்த கோவிலுக்கு போயிட்டாலும் அதே மாதிரி வந்து நம்ம சவுத் ஃபேஸிங்கில் தெற்க பார்த்த அருமையான வரைபடமும் குளிக்கணக்கனுடைய பலனும். வரைபடம் வேணுங்கிறவங்க கீழே அடியன் வந்து 9952166706 நம்பர் நாங்கள் வந்து கொடுத்துருக்குறோம். அதில் வாட்ஸ்அப் அனுப்பி நீங்கள் தகவல் பெற்றுக்கொள்ளலாம். அடியன் மொதல் பேசிக்கலி கன்ஸ்ட்ரக்ஷன் சிவில் இன்ஜினியருங்கிறது மொதல் சொல்லிக்கிறேன். அப்புறம் குளிக்கணக்கனுடைய பலன் பார்த்து வரைபடம் அமைக்கின்றோம். அந்தது பார்க்குறதுக்கு முன்னாடி கணவன் மனைவி ஜாதகத்தையும் பார்த்து வரைபடம் அமைக்கின்றோம். ஸோ இதில் வந்து இந்தியாவில் வந்து புனேலேருந்து ஒருத்தவர் வந்து இந்த மாதிரி ஒருத்தவர் பண்ணுறாரு எல்லாமே சேர்த்து. தமிழ்நாட்டில் அடியன் பண்ணுறேன், வேறு யாராச்சும் இருந்தால் கூட நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். ஏன்னாக்கா ஜாதகம் பார்க்குறவங்க புலமையாக இருப்பாங்க, வாஸ்து தெரியாது. வாஸ்துவும் ஜோதிடமும் தெரியும், இன்ஜினியராக இருக்க மாட்டாங்க. அடியன் இன்ஜினியராக இருக்கிறேன், ஜோதிடம் தெரிந்து வாஸ்துப்படி வரைபடம் அமைத்து ஸோ முழுமையாக உங்களுக்கு வந்து கொடுக்கும்போது தனித்தனியாக நீங்கள் பார்க்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லாமல் சரியாக பார்த்துக்கலாம். ஸோ அதனால் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ வரைபடத்திற்குண்டான விளக்கத்தை பார்ப்போம் வாங்க. 159 குழி 11 பொருத்தத்தில் 8 பொருத்தம் உள்ளது. இந்த கட்டடத்திற்குண்டான வயதுன்னு எடுத்திங்கன்னா 93 இயர்ஸ். யானை மனை, எலிஃபண்ட்டு பிளாட்டு, எலிஃபண்ட்டு மனை அப்படின்னு எடுத்துக்கலாம். சவுத் ஃபேஸிங், சவுத் இது. ஸோ திஸ் இஸ் நார்த், ஈஸ்ட், வெஸ்ட். ஸோ 42ங்கிறது வெளியளவு வாஸ்துபடி உள்ளதும், 30 வாஸ்துபடி உள்ள அளவும். இரண்டும் பெருக்கி டிவைட் பை 8.03 வகுத்தமையினால் கிடைப்பது 159 குழி. அதை 8 வகுத்து மிச்சம் இருக்கிறது எடுத்தோம்னாக்கா யானை மனை 7 வரும், 0.7 வரும். இப்போது குழி எடுத்தாச்சு. 159 குழியினுடைய பலன் யானை மனை, அதீதமான ஆரோக்கியம். சவுத் ஃபேஸிங்கில் வந்து தெற்கு போனால் தேய்ந்து போவானுங்கிறது மிகப்பெரிய ஒரு தவறான கருத்து. 5Gங்கிறது என்ன அப்படின்னாக்கா 5 கோல்டன் ரூல். ஈசான மூலையில் போர்வெல், மழைநீர் சேர்ப்பு சம்பும், வாயு மூலையில் செப்டிக் டேங்கும், கன்னி மூலையில் மொட்டை மாடியில் இந்த மாடிப்படிக்கு மேலே வாட்டர் டேங்க் அமைப்பது. இதுதான் 1, 2, 3, 4, 5 கோல்டன் ரூல். ஈசான மூலையில் இவங்க 3 பேருமே நண்பர்கள். இதுதான் 5G. இப்போ வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு வந்து போர்ட்டிகம், இதெல்லாம் வந்து தயவு செய்து அக்னி மூலையில் யாருமே செப்டிக் டேங்கோ மழைநீர் சேரிப்போ சம்போ அமைத்தோமையானால் பெண்களுடைய உங்கள் வீட்டினுடைய மகாலட்சுமி பெண் பிள்ளைகளோ மருமகளுக்கோ கருப்பை சம்பந்தப்பட்ட நோய் வந்து மறையும். தயவு செய்து இந்த மாதிரி கொடுக்காதீங்க. இப்போ எல்லாம் மருத்துவமனையில் வந்து சொருகுபை மாதிரி பித்தப்பையையும் அதே மாதிரி கர்ப்பப்பையையும் எடுப்பது ரொம்ப ரொம்ப வந்து சர்வசாதாரணமாகிவிட்டது. ஒரு முறையாவது தயவுசெய்து இந்த வீட்டினுடைய அக்னி மூலை தவறை பற்றி நீங்கள் சிந்தித்தீங்கன்னா நிச்சயமாக அதற்குண்டான மாற்றம் வரும். அக்னி மூலையில் வந்து டாய்லெட்டோ செப்டிக் டேங்கோ அல்லது போர்வெல் இருந்து சம்பு இருந்துச்சுனாக்கா 2023 புத்தாண்டு நிச்சயமாக அதற்குண்டான மாற்றத்தை ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். உள்ள ஹாலும் மாடிப்படி கொடுத்துருக்கும். கன்னி மூலையில் 15.75 பெட்ரூம் பீரும். அக்னி மூலிலேயே 8:10 கிச்சன், டைனிங் 8:11. பூஜா ஈசான மூலையில். ஒரு சில நண்பர்கள் எங்ககிட்ட வந்து பூஜரும் ஈசானத்தில் இருக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. தயவுசெய்து நண்பர்களே, ஈசான மூலையில் பூஜை அறை இருப்பது உங்கள் ஜாதகத்தில் குரு நல்ல நிலையில் இருந்தால் பூஜரும் இங்கே அமைச்சு வீடு கட்டிங்கன்னா 100 கோடி சம்பாதிப்பீங்க. 1 கோடி நான் சொல்லலைங்க, 100 கோடி. இங்கே ஒரு பெட்ரூம், இங்கே ஒரு பெட்ரூம். ஸோ 15.75 ஒரு பெட்ரூம், 15.75 ஒரு பெட்ரூம், வாயுமூல டாய்லெட். இந்த பெட்ரூமுக்கு வாயுமூலையே டாய்லெட் கொடுத்துருக்குறோம். ஸோ இட் இஸ் ஏ ஒன் ஆஃப் த ஃபேண்டாஸ்டிக் பிளான் ஃபார் தி சவுத் ஃபேஸிங். ஸோ சவுத் ஃபேஸிங் தெற்கு பார்த்து வந்து நிறைய அச்சத்தை கொடுக்கின்றார்கள். தெற்கு தென்னாடுடைய சிவனையை போற்றின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்தியாவில் வந்து தென் பக்கத்தில் இருக்கிறவங்க மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைவதற்கு சவுத் ஃபேஸிங் இஸ் ஏ பெஸ்ட் பிளான் ஃபார் தி என்ன வாஸ்துப்படி சரியாக அமைக்கணும். மற்றபடி சவுத் ஃபேஸிங்கில் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேனாக்கா அது வந்து தவறாக போயிடும். வடநாட்டுக்காரங்க நிறைய அன்பர்கள் எங்ககிட்ட வந்து வாஸ்து வரைபடம் வாஸ்து திருத்தங்கள் கேட்டு வாங்கிக்கிறேன். ஆனால் இங்கே இருக்கிறவங்க வந்து இதை கடைபிடிக்கிறது தவறாகிடுது. இந்த வீட்டை வந்து ஒரு செலவை வந்து கவனமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு உங்கள்கிட்ட பேசும். தெற்கு பார்த்த வீடு நம்ம வாங்கிட்டோமே, தெற்கு பார்த்த வீட்டுக்கு போயிட்டோமே, பிளாட்டு நம்ம வாங்கிட்டோம்னு அச்சப்பட்டீங்கன்னாக்கா தவறு. இந்த பிளாட்டு தான், இந்த இடம் தான், இந்த வீடு தான் உங்களை வாங்கும். யாருமே வந்து நிச்சயமாக வந்து
வீட்டை நீங்கள் வாங்கிட முடியாது. வீடு தான் வந்து உங்களை வசிக்க வைப்பதற்கு, வாழ வைப்பதற்கு இந்த இடத்தை வாங்கிக்கொள், இந்த பிளாட்டை வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு உங்களை வந்து வாழ்த்தும், வரவேற்கும், உயர்த்தும், பெரிய அளவில் சாதனை செய்வதற்குண்டான வாய்ப்பை கொடுக்கும். 2023 மிகப்பெரிய ஒரு பலத்தையும் கொடுக்கும். ஸோ அம்பாள் வாஸ்துங்கிற ஒரு சேனல் இருக்குது, அதில் தியர்ட்டிக்கலாக நிறைய தகவல்கள் கொடுத்துட்ருக்குறோம். இப்போ இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க. வரைபடம் தேவைப்படுறவங்க இந்த குழிக்கணக்கு பார்த்து, ஜாதகம் பார்த்து, கார்னர் இன்னர் அவுட்டர் மெஷர்னு பார்த்து நாங்கள் வரைபடம் அமைக்கின்றோம். 9952166706 நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு வரைபடம் இதே மாதிரி அருமையாக பெற்றுக்கொள்ளலாம். இப்போ இதற்கு எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் சிறப்புங்கிறத பார்ப்போமாங்க. இப்போ மீனராசிக்காரர்களுக்கு, மீனராசிக்கு 7 ஜனவரி 17 ஆரம்பிக்குது. அதே மாதிரி வந்து அர்த்தாஷ்டம சனிங்கிறது ஆரம்பிக்குது யாருக்குனாக்கா விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்குது, சிம்ம ராசிக்கு கண்ட சனி ஆரம்பிக்குது. இதெல்லாம் ஆரம்பம் ஆகிறவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதனால் அவங்கெல்லாம் எந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம். முடிகிறவங்களுக்கு யார் யாருன்னாக்கா மிதுன ராசிக்கு அஷ்டமத்தை சனி முடியுது. அவங்கெல்லாம் பொற்காலம், மிகப்பெரிய ஒரு 5 வருஷம் கண்ட சனியிலிருந்து அஷ்டம சனி முடிஞ்சு இப்போ வந்து நல்லா வந்து ஒரு நிலையில் 2023 ஜனவரி மாதம் பொங்கல் முடிஞ்ச உடனே தை பிறந்தால் வழி பிறக்கும் யாருக்கெல்லாம் அப்படின்னாக்கா மிதுன ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தை சனி முடியுது, தனுசு ராசிக்கு 7.5 முடியுது. அதே மாதிரி வந்து அர்த்தாஷ்டம சனி முடிகிறது வந்து துலா ராசிக்கு. ஸோ இவங்க எல்லாம் வந்து சனி பகவானை போய் பார்த்து கும்பிட்டு உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ எங்கள் இதிலேருந்து நீங்கள் வந்து அடுத்த ராசிக்கு பயணம் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி அப்படின்னு குச்சனூரோ திருநள்ளார் திருக்குள்ளிக்காடு போயிட்டுருவாங்க. ஸோ ஆரம்பிக்கிறவங்க வந்து மீன ராசிக்காரங்க, அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்க, விருச்சிக ராசிக்காரங்க, இவங்கெல்லாம் வந்து எந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும். அதே மாதிரி மகர கும்பத்திற்கு நடந்து கொண்டே இருக்குது. இவங்கெல்லாம் வந்து ஸ்ரீவாஞ்சியம்னு ஒரு கோவில் இருக்குது கும்பகோணத்தில். ஸோ அங்கே வந்து யமதர்மராஜா வந்து தனியாக ஒரு சன்னதி இருக்கும், வழிபாடு பண்ணிட்டு வாங்க, அச்சம் போகும். வீடு கட்டிகிட்ருக்கீங்க, ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு போகிறதுக்கு வந்து அச்சம் போகிறதுக்கு ஒரு பயத்தை கொடுப்பது. நீங்கள் நிறைய யூடியூப்பில் பார்த்து பார்த்து அதை வந்து மிகப்பெரிய ஒரு தவறானது வரும். சனி பகவான் கொடுக்குற மாதிரி எந்த ஒரு கிரகமும் கிடையாது. அது வந்து மீனராசிக்கு வந்து 7.5 ஆரம்பிக்குதுனாக்கா மீனராசியில் சுக்கரன் உச்சம் பெறுறார், குரு அங்கே இருக்கிறார். ஸோ ஒருவேளை அங்கே வந்து சுக்கரன் இருக்கார் இல்லைனா குரு இருக்காருன்னா அவங்களை வளர்ச்சியை கொடுக்கும், மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். ஸோ அப்போ அவங்க வந்து ஸ்ரீவாஞ்சியம் ஒரு தடவை போயிட்டு வந்தால் சிறப்பு. அதே மாதிரி திருப்பைஞ்சாலி அப்படின்னு யமதர்மராஜா பிள்ளை வடிவமாக வந்த ஒரு கோவில் திருப்பைஞ்சாலீஸ்வரர், திருச்சியில் இருக்குது. வாய்ப்பு இருந்தால் அவசியமாக போயிட்டு வாங்க, செவ்வாய்க்கிழமையோ சனிக்கிழமையோ போங்க. ஸோ நம்ம அச்சத்தோடு வீடு கட்டிகிட்டு இருக்கிற ஒரு பயம், இந்த கொத்தனார் நம்ம ஏமாற்றி வரோம், இன்ஜினியர் தப்பு பண்ணிட்டு வரோம், இல்லை வீடு வாஸ்துப்படி இல்லாமல் போயிடுதோ, இல்லை நம்ம கட்டிகிட்ருக்கிறதுலேருந்து இந்த லோன் கிடைக்காமல் போயிடுதோ, திருப்பைஞ்சாலீஸ்வரர். இந்த ஏழராஷ்டமத்துக்கு கண்ட சனி அர்த்தாஷ்டம சனி நடக்கும்போது இது மாதிரியெல்லாம் நடக்கும். அதனால் திருப்பைஞ்சாலி யமதர்மராஜாவுக்கு விளக்கு வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக வீடு கட்டும்போது தடை இல்லாமல் 2023 அருமையாக ஒரு நல்ல ஆண்டாக உங்களுக்கு அமையும். விராலிமலை, உங்கள் பையன் பேச மாட்டான், இந்த மாதிரி வீடு நாங்கள் வாழைக்கு இருக்கிறோம், திக்கி பேசுகிறோம், இல்லைன்னா பேசவே வரமாட்டேங்குது, இல்லைன்னா அடம்பிடிக்கிறான், அழுகிறான். ஸோ நெதோ நாங்கள் வந்து ஒரு போராட்ட மகியமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருக்கின்றோம். பையனை வந்து ஸ்பீச் தருவி நாங்கள் கொண்டு போக வேண்டியிருக்கு, ஏன்னாக்கா நெதோ வந்து அதுக்கு வந்து ஒரு 500 செலவு பண்ணிகிட்ருக்குறோம். ஒரே ஒரு முறை உங்கள் வீட்டினுடைய வட இலக்கு மொழி, கிழக்கு வடக்கு, உங்கள் செல்ஃபோனில் வந்து காம்பஸ்னு டவுன்லோட் பண்ணி நீங்கள் எந்த திசையில் இருக்கிறீங்க அதில் கிழக்கு எது வடக்கு எது, ஈஸ்ட்டு நார்த், நார்த் ஈஸ்ட்டில் கிச்சன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் பையனுக்கு ஸ்பீச் தெரப்பி கொடுக்கறது பயன் கிடையாது. வீட்டினுடைய வடகிழக்கு மூலையில் இருக்கிற கிச்சனை மாட்டினீங்கன்னாக்கா உங்கள் பையன் பேசுகிறத நிறுத்த முடியாது. நான்ஸ்டாப் ஸ்பீச், ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் பேசுவார். ஒரு சில பிள்ளைகள் பார்த்தீங்கன்னாக்கா அம்மான்னு கூப்பிடுவாங்க, 20 தடவை கூப்பிடுவான், எதுவுமே சொல்லாமல் இருப்பான். அந்த பையன் எதுக்கு கூப்பிட்றானே தெரியாது. அதே மாதிரி அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார், சுற்றிக்கிட்டே இருப்பான். அதே மாதிரி தாத்தாவை பார்த்துட்டு வந்து அவர் வந்து கோவப்பட்டு பேசுவான். தாத்தா டிஎஸ்பி ரிட்டையர்டாக இருப்பார். இந்த பையன் வந்து அங்கே போய் நின்று பேசும்போது அவர் பேப்பர் படிப்பார், அவர் வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார் கோபத்தோடு, என்னடான்னாக்கா இவனும் கோவப்பட்டு அந்த பையன் போவான். இதெல்லாம் வீடு வாஸ்துப்படி இருக்கிறது. ஸோ பேச்சு நான்ஸ்டாப் பேச்சு உங்கள் பையன் பேசணுமா, ஒரு முறை விராலிமலை கோவிலுக்கு போயிட்டு குழந்தைய தத்து கொடுத்து திரும்பி கீழே கூட்டிவாங்க. உங்கள் பையன் பேச ஆரம்பிச்சுருவார், வீட்டினுடைய வடகிழக்கு மூலையில் இருக்கிற கிச்சனை மாற்றுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க. வாஸ்துபடி உள்ளே வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். வணக்கம். சிவாய நமஸ்தே.